கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வைத்து கணித்து சொல்ற பலன் அது உங்கள் சுய ஜாதங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாக்டான பலன்களை நம்ம அறிவு பண்ண முடியும்னு சொல்லலாம் அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது உங்களுடைய பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தப்பு கூட இருக்கலாம் பிழை இருக்கலாம் மோஸ்ட்லி ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய ஜாதகங்கள் அந்த மாதிரி பிழைகள் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டான டைமிங்கிறது சொல்ல முடியாது மேபி ஒரு சில காரங்கள் இருக்கலாம் அவங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் பிழையை திருத்தி விட்டு தான் அவங்களுடைய ஜாதக ஜாதகணிதங்கிறது போடுவோம் ஸ்புட்டம் போட்டு தான் ஒரு ஜாதக டிகிரி கரெக்டாக சுத்தமாக கணிக்க முடியும் அப்படி கணிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாதகங்கள்ல பழங்களையும் நான் சொல்வேன்னு சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறிடும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய விஷயங்களும் மாறிடும் அப்போ தான் புரியும் இதனால் தான் இது நடக்கிறதா அப்படின்னு நீங்கள் கோரிலேட் பண்ண முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்தி முன் அனுமதி பற்றி இங்கிட்ட ஃபோனில் பேசலாம் டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதற்கான டைரக்ட் கன்சல்டேஷன் நம்பருக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் கால் பண்ணி ப்ளேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருப்தியை ஒரே அடியாக பேக்கை தூக்கிட்டு போய் ஜாலியாக தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் ஆபரணங்கள் வாங்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது வாங்க முடிந்தால் தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப ஏழை ஏழைப்பாளிகராக இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உப்பு தான் தங்கம் ஒரு படி உப்பு மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ முன்னாடி வச்சு மகாலட்சுமியை நமகா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமிக்கான உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படி சொல்லலாம் சந்தனத்தை வந்து அரைச்சி சுவாமிக்கு வைக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் அக்ஷய திருத்தி அன்னைக்கு இந்த கல்லுப்பு வாங்கிறது கல்லுப்பு மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று அஷ்ட அஷ்டைஸ்வரியத்துடைய கட்டாட்சம் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண்டிப்பாக இது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்று கிரகங்கள் கேத்துடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது லக்னத்தில் இருக்கிறது நிறைய ஆன்மீக பயணங்கள் பண்ணுவீங்க சித்தர்கள் ஞானிகள் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் நிறையா பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அக்கறை எடுத்துப்பீங்க இனிமேல் எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமாக திங்க் பண்ணுவீங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு அஞ்சாம் பாவாதிபதிங்கிறது சூரியன் லக்னத்திலே உட்காந்துருக்கார் கேத்துடைய அழமை அருமையான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய விஷயங்களில் தள்ளி போயின்றக்கூடிய காரியங்கள்லாம் அப்போ சரியாக போய்டு குரு வந்துட்டாரா நேற்று ஸோ குரு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லது தான் நடக்கும் உங்கள் வீட்டில் காரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கும் கட 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 கிட கட் எல்லாம் நல்லதாக நடக்கும் இனிமேல் எல்லாமே இருந்தோ ஏதோ இல்லாத மாதிரியோ ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருப்பீங்க நிறையா பேருக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நோய் கடன் வழக்கல் எதுவாக இருந்தாலும் சரியாக போய்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போயின்றக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியாது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது கேத்துங்கிறது ரகசியத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிவர்த்தனைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாகும் வேறு மொழி பேசக்கூடிய வேறு இனத்தினர் மூலியமாக நிறைய நல்லது நடக்கும் வேறு மதத்தினர் மூலியமாக நிறையா நல்லது நடக்கும் பெண்களுக்கு சௌக்கியமாக இருப்பீங்க சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க மகான்கள் தர்ஷனம் கிடைக்கக்கூடிய அரமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் எழுபது சதவீதம் பொருளாதாரம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மகான் விஜேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அயனஷயன போக விரையஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நாலு கிரகத்துடைய சஞ்சாரம் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம்னா புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் மறைமுகமான நல்ல செலவுகள் ஏற்படலாம் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு போன் சம்மந்தப்பட்ட ஒத்த தலைவலி சார்ந்த சைனசைட்டிஸ் சார்ந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்களும் மெயினாக பாஸுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பெருசாகலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணலாம் நம்ம பெருசாக நம்ம அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்லாமல் கொஞ்சம் நீங்களே கூல ஆகிட்டிங்கன்னா போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் கையெழுத்து பண்ணும் பொழுது நம்ம அவசர தன்மையை காட்டக்கூடாது இந்த இடத்துல எந்த இடத்துல பக்குவமாக இருக்கீங்களோ அந்த இடத்துல நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடியுரிமை வாங்குவீங்க மேஷம் என்றால் தலைநகர்கள் ஸோ தலைநகரங்களுக்கு வேண்டிய உட்காருறது கவர்மெண்டோட ஆதரவு கிடைக்கிறது மறைமுகமாக முக்கியமான ஒரு கடன் வாங்குறது கொஞ்சம் அதிக வட்டியாக இருக்கலாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஹோம் லோன்னாக வாங்கக்கூடிய காலகட்டம் வீடு மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சோம் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள் உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தை பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சந்தோஷம் அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் மனப்பூர்வமான திருப்தி வேறு மதம் வேறு இனம் வேறு வேஷ் வேறு பாஷை ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க அவங்க மூலியமாக மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் காதல் கைகூடும் திருமண வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் சேஞ்ச் நடக்கும் முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஒரு சில பேருக்கு கால் முட்டிகளில் வலி வேதனைகள் ஏற்படுறது சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் நண்பர்களை பார்ப்பீங்க ரொம்ப பழைய ஆட்கள் கார்பிக் கனெக்டட் சொல்லுவோம் கர்மா கனெக்டட் பீப்புளை பார்ப்பீங்க அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் மனசால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணும் இன்னொன்று உயர்கல்வி உச்சக்கல்வி தியோசாஃபிக்கல்னு சொல்லுவோம் இல்லை தியோலாஜிக்கல் வேதிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஆட்களுக்கெலாம் இந்த காலகட்டங்களில் பிரம்மாண்டமான போஸ்டிங் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்களில் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய விஷயங்களில் நிபுணத்தனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் சூப்பராக செட்டாகும் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பெண்கள் கொஞ்சம் மன கவலை இருந்து சால்வ் ஆகும் சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா எழுபது சதம் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா எழுபது சதம் சரிசமமாக இருக்குது உருவாய் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஏற் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியா வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பக்குவத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழில நுட் நுட்பங்கள் கற்றுக்கொள்வீங்க முக்கியமான பாஸாக இருக்கலாம் இல்லை நீங்க வேலையை விட்டு ரிசைன் பண்றது வேற ஒரு வேலைக்கு போறது நிறைய பேர் கடகத்துல பிறந்தக்கூடிய நபர்கள்லாம் டாக்டர்ஸா மாறுறது உங்களுக்கும் பிரச்சனைகள் வருது கால் முட்டிகள்ல பாதிப்புறது மாமியாரோட உடல்நிலைகளில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது நம்ம முயற்சி எடுத்து பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு சில சில தடைகள் வந்து அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகிறது வேலைகளில் பக்குவத்தன்மை இருக்கும் அனலிட்டிக்ஸ் நல்லா பண்ணுவீங்க அனலைஸ் பண்ணுவீங்க மற்றவங்க மேலே டவுட் பண்ணுவீங்க டவுட் பட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம் ஏற்படும் முக்கியமான முடிவுகள்லாம் தள்ளி போயிட்டு தான் இந்த காலக்கட்டத்தில் சரியாக போய்டும் ரொம்ப முக்கியமானது காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது தொழிலில் நல்ல நேர்த்தி உண்டு வீட்டில் மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் மட்டும் கிடையாது ஆறுக்கு பத்துங்கிறது ஐந்தாம் பாவம் அதனால் முத்திரை கோணத்தில் பார்க்கும்பொழுது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் எப்போது சாய்ந்ததுக்கு அப்புறம் ஏற்படும் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு கற்பகவிநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் சந்தோஷம் பார்த்தா ஐம்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்த்தா அறுபது சதவீதம் தைரியமாக இருங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இந்த வருடத்தோடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மாதிபதி போய் உட்காந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கும் மெயினாக முன்னோர்கள் சொத்து பெரியவங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஏதோ ஒரு விதத்தில் பெரியக்கூடிய வாய்ப்புகள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்க உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும் மெயினாக இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாம் திருமணமாகக்கூடிய காலகட்டம் முதல் குழந்தை டிவர்ஸ் ஆகிடுது முதல் ஃபேமிலியில் சரியாக அமையலை அந்த பிராப்தம் சரியில்லைன்னா தெய்வத்தினால் இந்த ஒரு விஷயம் நடக்கும் ஸோ வரக்கூடிய நபர் வந்து எய்தர் மேஷம் சிம்மம் தனுசு லக்னமாகவோ ராசியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் பெண் குழந்தையாக பிறக்கும் அது சாக்ஷாத் உங்கள் பாட்டி மாதிரியே இருக்கும் ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க வேலைகளில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படலாம் வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் சென்று குடிபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இடுபுபட்ட மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் ஆன்மீக யாத்திரைகள் போயிட்டு வரீங்க ஹரித்வார் காசி ரப் பத்ரிநாத் ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் பித்ரு பிராய சித்தங்கள் பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டங்களாகப்படுறது குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க குழந்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க சந்தோஷம் எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாசராஜர் வழிபாடு மகான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு விடா பிடிவாதமாக பல காரியங்களை பக்கத்தில்னு சாதிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் போராட்டமாக போராட்டமாக இருக்கும் ஒன்று ஒன்று ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் தள்ளி போயிட்டே இருக்கும் போட்டி தேர்வுகளில் யாரெல்லாம் எழுதிட்டு இருக்காலும் ஏன்னா மருத்துவம் சார்ந்த தொழிலில் நல்லா சிட்டம் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு யாரை கூட சொல்லக்கூடாது என்ன பிளானு என்ன எழுத போகிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த காலகட்டங்கள் உங்கள் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதிரிகளாகட்டும் பக்குவமாக இல்லாமல் யதார்த்தமாக பேசக்கூடிய மனிதர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ரகசியமாக இருக்கணும் வேலைகளில் நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக தெரியும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறும்னு சொல்லலாம் எடுத்த ஆகட்டும் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஆகட்டும் ரொம்ப சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க பக்குவ தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஞான உபதேசம் நிறையா பண்ணுவீங்க வேலைகளில் அலுவலகத்தில் கூடிய பிரச்சனைகள்லாம் ஈஸியாக முடிப்பீங்க டேக்கிள் பண்ணுவீங்க சூட்சமான அறிவு அதிகரிக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி நமகா உச்சிஷ்ட விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தனவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தில் இந்த மாதிரி நாலு கிரகம் சேர்க்கை ஏற்படுது வீட்டில் அருமையான ஒரு கல்யாணம் நடக்கும் காதுகுத்து நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் எதிர்பார்க்குறதோட எதிர்பார்க்காமல் இருக்கிறது ஈஸியாக நடக்கும் எதுவுமே நடக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வாழ்க்கை துணை மேலே ஒரு முக்கியமான ஒரு வேலையோ இல்லை தொழிலோ இல்லை வியாபாரமோ இல்லை வெளிநாடு பிரயாணமோ ஒரு பிரச்ச பெரிய ப்ராஜெக்டோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ கந்து வந்து கை உட்காரும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மிக முக்கியமான வேலைகள்லாம் சும்மா ஈஸியாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் எதுவாக இருந்தாலும் யார் மேலே டவுட் படக்கூடாதுங்கிறத ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும் லக்னம் ஏழுங்கக்கூடிய சமசப்தம பாவங்கள் வேலை செய்யும்பொழுது இந்த காலகட்டங்களில் நுணுக்கமாக திங்க் பண்ணணும் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வரும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது புதிய தொழில் நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இரண்டாம் குழந்தை உருவாகக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் சூப்பராக இருக்கும் தைரியமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்போது அறுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிரச்சக ராசி அல்லது விரச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் நான் விரச்சகத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்திற்கான ஸ்தானம் அந்த சத்ரு விஜயத்திற்கு ஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அதில் மூன்று கிரகங்கள் போய் கேத்துவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உட்காந்துருக்கிறது ஒரு சில பேருக்கு அடிவயர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஹிரண்யா சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆனால் உடம்புல அமிழத்தன்மை அதிகரிக்கும் அசிரிட்டி அதிகரிக்கும் அதனால் வந்து நிறைய பேர் பேண்டி யூஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் வயிற்றுல ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் முக்கியமாக அத்தை சித்தி மாமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரிவு ஏற்படக்கூடிய விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் இருக்கணும் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எப்போ நடந்த விஷயங்கள் பழைய காரியங்கள் ரெண்டாம் கிளாஸில் மூணாம் கிளாஸ் நடந்த விஷயம்லாம் இப்போ பேசக்கூடாது அப்பப்போ அதை துவச்சி விட்டுறது நல்லது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக வீட்டில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கூடிய வாய்ப்புகள் அனாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டயக்னாலிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களாம் நல்லாயிருக்கும் வேத விற்பனர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று வேலையில் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சந்தோஷம் வந்து அறுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் வந்து எழுபது சதவீதம் தேதியின் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதிரி நாலு கிரக சேர்க்கை அதில் ரொம்ப முக்கியமாக மூணு கிரக சேர்க்கை வந்து கேத்துவுடைய நட்சத்திரம் இருக்கிறது கலை இலக்கியம் அரசியல் பிரபலங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் உடல்நிலைகள் பாதிப்பு எதிர்பார்க்காத சில கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஓவியம் சார்ந்த விஷயங்கள் அனாலிசிஸ் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை போதனை செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள் மிக முக்கியமான வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஒருத்தரை எதிர்த்துட்டு நீங்கள் மேலே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் பெண் குழந்தைகள் உருவாகக்கூடிய காலகட்டம் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாழ் காலகட்டம் லவ் மேரேஜஸ் ஆகக்கூடிய காலகட்டம் மற்றபடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளில் தான் கொரோனாவுடைய பூம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மாஸ்க் சேஃப்டி மாஸ்க்லாம் போடுறது நல்லது இயற்கை மருத்துவத்தை நம்புறது ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும் துளசி தீர்த்தத்தை டெய்லி எடுத்துக்கோங்க கொரோனாலாம் ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிடும் தைரியமாக இருக்கலாம் மற்றபடி மனசுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டு நிற்கிறோமோ தள்ளி நிற்கிறோமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷம்னு எடுத்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா அறுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனகுணத்தை மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்களில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படும் தடை ஏற்படும் உங்கள் பிளானிங்லாம் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது புலம்புங்க தப்பு கிடையாது உங்கள் பிளான்ஸ் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புங்க கண்டிப்பாக ஈஸியாக நடைபெறும் சனி கேது காம்பினேஷன் இருக்கிறனால முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலுமே எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது எந்த அளவுக்கு ரகசியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரகசியமாக இருக்கணும் உடம்புல ஜீரண கோளாறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் அவிழத்தன்மை அதிகமாக செக்ரெட் ஆகும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறதோட நினைக்காத விஷயங்கள் நிறையா நடக்கும் ஆனால் எது நடந்தாலும் இந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் நினைச்ச வாரியே நடக்கும் ஆனால் கொஞ்சம் ரகசியமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மறைமுகமான வெற்றியாக இருக்கும் கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்கிற மாதிரி கொலாட்ரல் சக்ஸஸ் யாருக்கோ நடக்க வேண்டியது நமக்கு திரும்பி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சுமோரா லெஸ் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய நல்ல காரியங்கள் நல்ல விசேஷமான பலன்கள் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் வீட்டில் பெரியவங்க மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சில பேர் ஒரு சில பேருக்கு செஸ்ட்டு கஞ்சஷன் ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்க்கும் பொழுது அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்கள புரிஞ்சுப்பீங்க மற்றவங்களுடைய ரகசியங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தானாக நடக்கும் நீங்கள் நல்லதுன்னு கிடையாது நிறைய பேர் வந்து ரகசியங்களாக கோட்டுவாங்க அவங்கள பற்றி மனசில் கூடிய உத்வேகம் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு விஷயமே துல்லியமாக கணிக்கத் தோணும் ஆழ் மனதில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகின்றதுங்கிறது மனசு ரொம்ப தெளிவாக தெரியும் மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்சியூஷன் படம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அனலைஸ் பண்ணக்கூடிய டயக்லைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் விற்பனை தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு நிலப்பலன்கள் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த மூலப்பத்திரங்களை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் போலிகள் வருக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இஎன்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது இந்த வாரம் மற்றபடி நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக செட்டாகும் பெரிய பாதிப்பு ஒன்றும் நடக்காது ஆனாலும் வீட்டில் மாமனாரோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் எதோ குழப்பத்தில் என்னமோ பார்த்துட்டு ஏதோ ஓட்டக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போகிறோம் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் நிறைய கிளாரிட்டி தெரியும் ஞானத்தில் இருக்கிறது அப்படியே வாயில் வரும் நாக்கில் சரஸ்வதி தேவி தாண்டவம் வாழ்வா சூக்ஷ்மமான அறிவு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நிறையா பேருடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய வார்த்தைகள் வந்து பயங்கர உந்துதலாக இருக்கும் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படலாம் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீட்டில் போடலாம் புதிய வீடு வாங்குவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது ஒரு சில பேர் தங்கம் வாங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கூட புதிய ஒரு நபர் வரலாம் சில விஷயங்கள் தள்ளி போயின்றக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கரெக்டாக செட் ஆகலாம் ஆனால் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் கம்மியாக கம்மி பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து நமக்கு பயத்தை கொடுக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து இயற்கையின் அனுகிரகம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நிறைய விஷயங்களில் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுக்கு பயங்கரமாக பளிக்கும் ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்ய நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு வளர்ந்து கண் சார்ந்த சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் கவனம் தேவை சந்தோஷம் எடுத்து பார்த்தா எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றோன்னு பார்த்தா எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்கரிவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஏற்றத்தைக் இந்த வாரம் எல்லா ராசியில் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்க மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்ற எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோனு குணுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க